ஓம் தத்புருட்ராஜ வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோதந்தி பிரட்சோதயம் புவும் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஹேஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே மனசனாக பிறந்தோம்னு வைங்களே ஏதாவது ஒரு வகையில் கஷ்டம் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் நஷ்டம் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் தொல்லைகள் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் வந்து அவமானம் வந்துட்டுருக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு வாழ்க்கை விதியாக இருந்துகிட்டு இருக்குது இந்த விதியும் சொல்லுவாங்க அந்த விதி அப்படிங்கிறது வந்து ஒன்று மட்டும் இல்லை இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அடக்கி இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த விதி அப்படிங்கிற விஷயத்துக்கு இருக்குது அப்படி இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து இந்த மாதிரி உங்களுடைய விதிகளை உங்களுக்கு வந்து எந்த வயசில் யோகம் வருது எந்த வயசில் தியாகம் வருது எந்த வயசில் காசு பணம் சேருது எந்த வயசில் சொந்த வீடு வருது எந்த வயசில் திருமணம் நடக்குது எந்த வயசில் பிள்ளை பேர் கிடைக்குது எந்த வயசில் கௌரவம் கிடைக்குது எந்த வயசில் வந்து உங்கள் ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து முடிவுக்கு வருதுங்கிற பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுடைய ஜாதகம் அப்ப அந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு சாதகமாக அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு சாதகமான பலன் சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவ கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்துகிட்ருக்கணும் நவ கிரகங்கள் அப்படிங்கிறது ஒன்பது அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் அந்த ஒன்பது நவகிரக அதாவது இந்த ஒன்பது நவ கிரகங்களுமே ஒரு ஜாதகத்தில் உச்சமாகவும் இருக்க முடியாது இந்த ஒன்பது நவ கிரகங்களுமே ஒரே ஜாதத்தில் வந்து அந்த ஜாதகருக்கு அச்சத்தை கொடுக்கவும் முடியாது அப்படிங்கிறது அதாவது ஒன்பது நவக்கிரகங்களும் ஒரு ஜாதத்தில் உச்சத்தையும் கொடுக்க முடியாது அதே மாதிரி ஒன்பது நவகிரகங்களும் ஒரு ஜாதத்தில் அந்த ஜாதகருக்கு அச்சத்தையும் கொடுக்க கிரகங்கள் நல்லதாக இருக்கலாம் நாலு கிரகங்கள் உங்களுக்கு வந்து தேவையில்லாத உலக அனுபவங்களை அது வந்து தேவையான அனுபவங்கள் தான் ஆனால் உங்களுக்கு தேவையில்லாத நேரத்தில் அது தேவையில்லாத மாதிரி தெரிஞ்சுகிட்டு இருக்கோம் அதனால் அந்த உலக அனுபவங்களை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு உலக அனுபவங்களை பொழுது தான் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா கஷ்டம்னு நினச்சிக்கிறோம் அந்த மாதிரி அந்த கஷ்டமான காலங்களில் வந்து இந்த நவகிரக தோஷத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிற ஐந்து எழுத்தை சந்திக்கணும் அப்படின்னா தோஷம் அப்படிங்கிற மூன்று எழுத்து உங்களுடைய ஜாதத்தில் இருக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்தோஷம் இருக்கும்னு நினச்சோம்னு வீங்களே அந்த ஜாதத்தில் சந்தோஷத்துக்கு முன்னாடி தோஷங்கிற மூன்று எழுத்து இருக்குங்கிறது தான் இந்த நேரத்தில் வந்து பணிவாக சொல்கிறேன் அந்த வகையில் வந்து இந்த தோஷம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த தோஷம் வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி இருந்தது அப்படின்னா சமாளிக்கலாம் தாங்கிக்கலாம் கஷ்டம் வந்தால் அப்படி தான் உங்களுடைய வயசுக்கு தகுந்த உங்களுடைய வயசுக்கு தகுந்த தகுதிக்கு தகுந்த கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை வந்து இஷ்டப்பட்டோம் இஷ்டப்படாமலே ஓரளவுக்கு தாங்கிக்கலாம் சமாளித்து ஆகணும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்திக்கலாம் ஆனால் தகுதிக்கு மீறிய கஷ்டங்களும் தகுதிக்கு மீறிய சோதனைகளும் தகுதிக்கு மீறிய அவமானங்களும் வந்துகிட்டு இருந்ததுன்னு வைங்களே அப்போ இந்த நவக்கிரக தோஷத்துலேருந்து நவக்கிரக பிடியில் இருந்து நம்ம விலகி வருவதற்கோ அல்லது தற்காத்துக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது நவக்கிரகத்தை பொறுத்த உங்களுக்கு நல்லதை செய்யணுங்கிற அமைப்பு வாங்கி வந்துன்னு வையங்களே அது நல்லதை செஞ்சே தீரும் அதே நவக்கிரகம் உங்களுக்கு கெட்டது பண்ணக்கூடிய சூழல் அல்லது உலக அனுபவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்ததுன்னா அந்த உலக அனுபவங்களை கெட்டதையும் கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அப்படிங்கிறது தான் விதி நான் அடிக்கடி என்னுடைய நிகழ்ச்சியில் சொல்லுவேன் உங்களுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது கடவுளால் வகுக்கப்பட்ட பலன்களுக்கு ஒரு மனுஷன் வயிற்றுல இருக்கும் பொழுது வகுக்கப்பட்ட அதாவது அம்மாவுடைய கருவில் இருக்கும் பொழுது அந்த கரு உருவாகும் போது வகுக்கட்ட வகுக்கப்பட்ட பலன் அதனால் சொல்கிறேன் அதாவது வயிற்றில் இருக்கும் பொழுது வாழ்க்கைக்காக வகுக்கப்பட்ட பலன்களுக்கு வாய்தா கிடையாது ஒரு மனுஷன் வயிற்றில் இருக்கும் பொழுதே வகுக்கப்பட்ட பலன்களுக்கு வாய்தா கிடையாதுன்னு சொல்லுவேன் அந்த மாதிரி நவகிரங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான விதியை வாங்கி வந்திருக்காரோ அந்த விதி அந்த கதியை வந்து அற்புதமாக செய்யக்கூடிய வல்லமை நவக்கிரகத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அந்த நவக்கிரகங்கள் உங்களுக்கு வந்து சொல்ல முடியாத சோதனையை தரும் பொழுது அந்த தோஷத்திலிருந்து கொஞ்சம் விலகி வருவதற்கோ அதே நவக்கிரக தோஷத்திலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு எந்த மாதிரி வழிபாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே உங்களுடைய வீட்டில் பூஜை இறையில் சாமி படத்திற்கு முன்னாடி ஒன்பது வெத்தலை எடுத்துக்கோங்க ஒன்பது வெத்தலை ஒத்த வெத்தலை எடுத்துக்கோங்க மூணு வெத்தலை வேணும் ஒன்பது வெத்தலை வேணும் பன்னு பதினோரு வெத்தலை வேணுங்கிற கணக்கு கிடையாது ஒரே ஒரு வெத்தலை ஒத்த வெத்தலை எடுத்த போதும் அதாவது ஒன்பது வெத்தலை வேணும் அதாவது ஒன்பது நவகரங்கள் இருக்கிறதுனால உங்களுடைய பூஜை அறையில் ஒன்பது வெத்தலையை வந்து வரிசையாக வச்சுக்கோங்க அந்த ஒன்பது வெத்தலையை வரிசையாக வடக்கு அல்லது கிழக்கு பார்த்து அந்த வெத்தலையுடைய நுனி இருக்கும் இல்லையா அந்த நுனி வந்து வடக்கு பார்த்துருக்கணும் அல்லது கிழக்கு பார்த்துருக்கணும் அப்படி அந்த வெத்தலையோட கீழ் நுனி மேலே வந்து காம்பு இருக்கும் வெத்தலையை வந்து அடிப்பகுதினு சொல்லும் இல்லையா அந்த அடிப்பகுதி வந்து கிழக்கு பார்க்கறதுக்கணும் அல்லது வடக்கு பார்த்துருக்கணும் அந்த மாதிரி வரிசையில் ஒன்பது வெத்தலையை வச்சுட்டு ஒவ்வொரு வெத்தலைக்கு மேலே ஒரு அகல் விளக்கு மண் விளக்கு என்று அகல் விளக்கு வச்சுக்குங்க ஒவ்வொரு அகல் நவதானியம் ஒரு கால் கிலோவோ இரநூறு கிராமோ நவதானியம் வாங்கி அந்த நவதானியத்தை வந்து உங்களுடைய கையால் ஒரு கைப்படி எடுத்து ஒவ்வொரு அகல் விளக்கலையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுவாங்க அதாவது அகல் விளக்கு நிறைய அளவுக்கு போட்டுவாங்க அது பத்தல அப்படின்னா அடுத்த மாதிரி இன்னொரு கை எடுத்து அந்த நவதானியத்தை வந்து இன்னொரு அகல் விளக்கில் போனான் இப்படியே ஒன்பது அகல் விளக்குலையும் வந்து நவதானியத்தை வந்து நிரப்பி வச்சுக்கணும் திரும்பவும் சொல்கிறேன் ஒன்பது வெத்தலை வச்சுக்கணும் பூஜை அறையில் அந்த ஒன்பது வெத்தலையுடைய அடிப்பகுதி நுனிப்பகுதி என்று சொல்லக்கூடிய அடிப்பகுதி வந்து வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி இருக்கணும் அந்த ஒன்பது வெத்தலைக்கு மேலே மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கு வச்சுக்கணும் அந்த அகல் விளக்குக்குள்ளே வந்து நவதானியத்தை வந்து போட்டு வைக்கணும் அகல் விளக்குல வந்து நிரம்பியிருக்க அளவுக்கு வலிய வலியே நவதானியம் போட்டு வச்சிடணும் ஒன்பது விளக்குலையும் நவதானியம் வச்சதுக்கப்புறம் அந்த ஒன்பது நவதானியத்துக்கு மேலே வந்து ஒரு ரூபா காயின்ஸு ஒரு நவாதம் ஒரு அகல் விளக்கு மேலே ஒரு ரூபா காயின்ஸ் இதே மாதிரி ஒன்பது அகல் விளக்குக்கு ஒன்பது ஒரு ரூபா காயின்ஸ் வச்சிடணும் அதுக்கப்புறம் அந்த விளக்கு இருக்கு இல்லையா அதாவது ஒன்பது அகல் விளக்கு நான் சொல்கிறது இந்த வெத்தலை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலையுடைய அடிப்பகுதி வந்து வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தா இருக்கணும் ஆனால் வெத்தலைக்கு மேலே வைக்கிற அந்த அகல் விளக்கு இருக்குது இல்லையா இந்த அகல் விளக்கு வந்து இந்த ஒன்பது அகல் விளக்குமே எட்டு திசை பார்த்து இருந்துகிட்ருக்கணும் சார் எட்டு திசை எப்படி வரும் சார் நாலு திசை தான் இருக்குது வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு அப்படிங்கிற நான்கு திசை இருக்குது தெரியும் நீங்கள் வந்து எட்டு திசைன்னு சொல்கிறீங்களே எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு அப்படிங்கிற நான்கு திசை இருக்கும் அதில் வந்து வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு அப்படிங்கிற நான்கு திசை உப வரும் அந்த மாதிரி இந்த வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு பார்த்து நாலு விளக்கு வச்சுருங்க அதுக்கப்புறம் வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு பார்த்து நாலு விளக்கு வச்சுருங்க அப்போ எட்டு விளக்கு ஆச்சு இன்னும் ஒரு விதத்தில் இருக்குது அந்த ஒரு விளக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் சாமி வடை வச்சுருக்கிறீங்க இல்லையா சாமி படத்தை நேர் வச்சு சாமி படம் எந்த பக்கம் வச்சுருக்கிறீங்களோ அந்த பூஜை அறையில் சாமி படத்துக்கு நேர் அந்த விளக்கு வச்சுருங்க அந்த அக விளக்கு வச்சுட்டு நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கோங்க எந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுறீங்க கஷ்டம் தீரணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் கல்யாணம் வைக்கணும் அப்படின்னு பல்வேறு பிரார்த்தனைகளுக்கு மத்தியில் பொதுவாகவே ஒரு சின்ன மந்திரம் போட்ட மாதிரி ஒரு பாடல் அதாவது சூரியன் சோமன் செவ்வாய் சொற்புதன் வியாழன் வெள்ளி காரியணி ராகு கேது கடவுள சக்கரத்தை தரித்திரர் பூசித்தாலும் பாரினிர் புத்தரர் உண்டாம் பாக்கியம் நல்குந்தானே இந்த பாடலை இதை யூடியூப்ல போட்டாலும் உங்களுக்கு திரும்பி வந்துட்டு இருக்கும் இந்த பாடலை நீங்க ஒழிக்க செய்யலாம் திரும்பவும் சொல்றேன் சூரியன் சோமன் செவ்வாய் சொற்புதன் வியாழன் வெள்ளி காரியணி ராகு கேது கடவுள ரொன்யா நாம தாருய சக்கரத்தை தரித்திரர் பூசித்தாலும் பாரினீர் புத்தரர் உண்டாம் பாக்கியம் நல்குந்தானே இந்த பாடலை வந்து நீங்க ஒரே ஒரு முறை வந்து உச்சரித்து அந்த ஒன்பது அகல்களுக்கு முன்னாடி ஒரு நமஸ்காரம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் பாதகமாக இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த பிரார்த்தனை பண்ண பண்ண உங்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்கள் கூட சாதகமாக மாறக்கூடிய ஒரு சந்தோஷமான சூழலை நிச்சயமாகவே சந்திக்க முடியும் எவ்வளவு தோஷம் இருந்தாலும் அந்த தோசத்திலிருந்து சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை தொடக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரத்தை அற்புதமான ஒரு வழிபாடை வந்து இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் எது எப்படி இருந்தாலும் நாள் செய்யாததை நண்பன் செய்யாததை நல்லவன் செய்யாததை கோல் செய்யும்ங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிபட சொல்லி ஒரு மனுஷாலை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்